ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு இன்னன் அவுட் லைஃப் ஸ்டைல். இது நான் முட்டிஜில். இன்றைக்கி என்ன நியூஸோடு வந்திருக்கேன்னா, டிஎன்எஸ்டிசி அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து 367 H6 பஸ்ஸஸ் வந்து நம்ம கும்பகோணத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அதில் இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன அவைபிலிட்டிலாம் அந்த பஸ்ஸில் இருக்குது, பப்ளிக்லாம் வந்து எவ்வளோ சேஃபாக ட்ராவல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதையும் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. வாங்க இந்த டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். டிஎன்எஸ்டிசி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 25 பஸ்ஸஸ் வந்து ஒரே இப்போ ஒரு ரீஜன் அப்படியாவது இப்போ அண்ணா நகர்னா அண்ணா நகர் சரௌண்டிங்கில் போட்டிருக்கா மாதிரி அப்படி போட்டிருக்காங்க. இப்போ வந்து அதில் இருக்க 25 பஸ்ஸஸில் வந்து சில பஸ்ஸஸ் வந்து எல்காட் ஐடி பார்க், அங்கே இருக்க சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, திருச்சி ஏர்போர்ட் போகிற வழியில் இருக்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து சில பஸ்ஸஸ்லாம் வந்து லோக்கலுக்காக நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கவர்மெண்ட் வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னும் சில பல காரணங்களாக இதில் இருக்க 367 பஸ்ஸஸ் வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து 255 பஸ் வந்து என்ன ஆகும்னா, வித்தின் த ரூரல் ஏரியாஸ்னா அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறதுல மட்டும் ஓடும், மற்றதுனா வந்து அவுட் ஆஃப் சிட்டி, மற்ற 112 பஸ்ஸஸ் வந்து அவுட் ஆஃப் சிட்டி அதுக்காக ஓடும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு 15 வருஷம் இருக்கிற ஓடின பஸ்ஸை வந்து இந்த பஸ் மூலம் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் பஸ்லாம் நார்மல் பஸ்லாம் நம்ம ஓடி ஓடி இருக்குல்ல, அது வந்து BS6 இன்ஜின் பஸ்ஸோடு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இன்னும் 127 பஸ்ஸஸ் வந்து நம்ம ரீஜனில் வந்து இன்னும் ஜாயின் ஆகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த பாடிஸ் ஆஃப் த பஸ்ஸஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து வேற எங்கேயோ மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் நியூவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அசோக் லைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கரூர் திருச்சி பெங்களூர் ஒர்க் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம், அதில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா இந்த சீனியர் ஆஃபிஷியல் வித் டிஎன்எஸ்டிசி அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் ஜூன் மந்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, புது புது பஸ்ஸஸ் வந்து திருப்பி BS6 பஸ்ஸஸ் வந்து புதுசாக வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசி AS052 வந்து அந்த பாடியோட டிசைனாக அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ஐ ஆஃபிஷியல்லாம் யூஸ் பண்ணால அந்த ப்ரைவேட் பஸ்ஸை மாதிரி இந்த மாதிரி பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, இந்த பஸ்ஸஸ் வந்தால் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம். ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம்னா இந்த ஏர் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டு அவாய்ட் ஆக்சிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நார்மல் பஸ்ஸில் வந்து நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், பிரேக் வந்து ஷட் ஷட்டன் போடுறாங்க, அது வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ வந்து அந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்காது, அதால் தான் ஏர் அசிஸ்டட் ஹைட்ராலிக் பிரேக் பஸ்ஸஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டயக்ராப் கிளச்சஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபியூல் பிரச்சனைலாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸஸ்க்கு இப்போ வந்து டிஎன்எஸ்டிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக வந்து 200 HP அதாவது 200 HP இன்ஜின் BS6 பஸ்ஸஸ் வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃபியூல் ரேட் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும், ஃபியூல் நீங்கள் எவ்வளோனா ஓட்டிக்கலாம், ஆனால் வந்து பஸ்ஸு வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்லுன்னா, சீட்ஸ் அண்ட் டிசைன் அது எந்த அளவுக்கு ஒன்றுன்னு தெரியல. கவர்மெண்ட் பஸ் வந்து சீட்ஸ் அண்ட் டிசைன் வந்து ஒரு மாதிரி லக்ஸரி கைண்ட் ஆஃப் திங்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ரப்பர் ரெட் கலர் ரப்பர் ஷீட்டில் வருதுல இந்த டிலக்ஸ் பாக்ஸில், அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக அதுக்கப்புறம் ஈஸியாக உட்கார இருக்கும், ரொம்ப நேரம் உட்காந்தா கூட ஒரு மாதிரி பாடி பெயின் எதுவும் பெயின் வராதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுன்னா, க்ரூ மெம்பர்ஸ் ஆஃப் BS6 பஸ்ஸஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாக் ரியர் அண்ட் ஃப்ரோட் விண்டோஸ் இருக்கும், அதாவது நம்ம ஜன்னல் இருக்குல்ல அது வந்து விண்டோஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான சமயம் அப்போ ஓப்பனும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஃபுட்போலில் நிற்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுட்பால் அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து அது நிமிஷத்துக்கு நிமிஷம் அலாரம் அடிக்குமா, அதாவது நீங்கள் உள்ளே இல்லைன்னா அது வந்து அலாரம் அடிக்குமா, அலாரம் அடித்தா இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ்லாம் கரெக்டாக அலர்ட் ஆகிடுவாங்க, ஸோ வந்து பஸ் வந்து அலாரம் அடிச்சிக்கிட்டே இருக்கும், அப்போ வந்து எல்லாருக்கும் பிரச்சனை சொல்லிட்டு உள்ளே வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் இது யோசித்து இந்த மாதிரி நியூ டெக்னிக்லாம் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. டிஎன்எஸ்டிசி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ வந்து எப்படி நாங்கள் பஸ் கண்டுபிடிக்குது, இது வந்து இந்த திருச்சி பஸ் வந்து எப்படி போகணும், அதில் வந்து ஸ்டிக்கர் கொண்டு வருவாங்க, இந்த மாதிரி நியூ ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க, இந்த மாதிரி திருச்சின்னு போடுற மாதிரி, இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியான் லைட்டில் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஃபார் மோர் அப்டேட் ஃபாலோ இன்னன் அவுட் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ.